ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் வீடு. நான் உங்கள் சுஜித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணியாரம் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெஜ் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பணியார கல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பர்ச்சேஸ் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டு. இது வந்து 1313 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் போக நமக்கு வந்து 920 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதில் மொத்தம் வந்து 9 குழி இருக்குதுங்க. 9 கேவிட்டியான பணியாரக்கல் தான் இது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு எப்படி பணியாரக்கல் வந்து வாங்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நான் போடலாம் அப்படின்ட்டு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பணியாரக்கல் வாங்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த குழி பணியாரத்தில் இந்த குழி வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பிராண்டில் வந்து குழி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே குழி பணியாரத்தில் கொஞ்சம் ஆழமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடியும் நல்லா அந்த கோட்டிங் போட்டு டிசைனாக கொடுத்துருக்காங்கங்க. கிரிப்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீட் ரெசிஸ்டன்ட் கிரிப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நம்ம பிடிக்கும் போது அது சூடாக இருக்கா அதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு உட்டன் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நார்மலாக நம்ம கரண்டிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. 1 இயர் வாரண்டி இருக்குதுங்க. இதில் கோட்டிங் போயிருச்சுனாலோ ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா 1 இயர் வந்து வாரண்டி இருக்குது. நம்ம ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துருவாங்க. வேறு புதுசாக கூட மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள், கரெக்டான சைஸில் இருக்குது. இன்னொரு சில பிராண்ட்லலாம் வந்து 11 குழி இருக்குதுங்க. ஆனால் அது வந்து அந்த அடுப்பு அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல அதை தாண்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த குழி வந்து ப்ராப்பராக வந்து அந்த எட்ஜிலலாம் வந்து நல்லா வேகாது. ஸோ அதனால தான் நான் 9 கேவிட்டி இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த பணியார கல்லில் வந்து 3 லேயர் கோட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிலதெல்லாம் சிங்கிள் லேயராக இருக்கும். அப்போ நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த கல்லுலேயே அந்த மாவெல்லாம் ஒட்டிக்கும். திருப்புறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் வந்து நிறையா ஊற்ற வேண்டியதாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பணியாரக்கல் வந்து கல்லில் இருக்குதுங்க. ஆனால் வந்து ஆயில் வந்து நம்ம நிறையா ஊற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒட்டிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணேன். நிறைய பேருக்கு இந்த நான்ஸ்டிக்கில் எப்படி வாங்கிறது என்னென்னலாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த குழி பணியாரம், அந்த குழி வந்து ஆழமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 லேயர் கோட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரிப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம குழி பணியார ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க. வெஜ் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இப்போது வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் அண்ட் கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணியிருக்கு, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். காய் நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். அது வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம்.
பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மாவு நான் எடுத்துக்கேங்க மாவு பாத்தீங்கன்னா இட்லி பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது இந்த பதத்துல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெஜிடபிள இந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம காயில ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு அடுத்து பனியார கல்ல நம்ம தேவையான அளவு oil ஊத்திக்கலாம் ரொம்ப oil ஊத்த கூடாது கொஞ்சமா oil ஊத்திக்கோங்க அடுத்து நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த மாவு ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் ஆட் பண்ணனும் ஃபுல்லா ஆட் பண்ண வேண்டாம் முக்கா பாகம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பாருங்க ஒரு சைடு நல்லா குக்க ஆயிருச்சுங்க ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு சைடு நல்லா குக்க ஆயிருச்சு சிம்லயே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் சைடுல நம்ம திருப்பி போட்றலாம் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா சூப்பரா குக்க ஆயிருச்சுங்க நம்ம வாங்கி இருந்த அந்த பனியார கல்லு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எண்ணெய் வந்து கம்மியா தான் தேவைப்பட்டுச்சு திருப்புறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு மாவெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பா இந்த பனியார கல் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம செஞ்சிருந்த இந்த வெஜ் பனியாரமும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு கார சட்னியோட இந்த பனியாரத்தை சாப்பிடும்போது வேற லெவலா இருந்துச்சுங்க டேஸ்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स யாரா இருந்தீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் थैंक यू பை பை